நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரீசெண்டாக எல்லாத்துக்குமே ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ஃப்ரீ நோட்ஸ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ரிசல்ட் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அடுத்த குரூப் ஃபோர் வர என்ன அப்டேட்ஸ்க்குமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே ஜென்ரேட் ஆகிட்டு, பட் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் ஆகலை, பட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிஎன்பிசியோட அஃபிஷியல் சைட்டான www.tnpc.government.in அப்படிங்கிற வெப்பேஜ்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் உள்ள க்ரோமில் வந்து டிஎன்பிசி அப்படின்னு அடித்தாலே ஃபஸ்ட்டு லிங்கே வந்து அஃபிஷியல் சைட்டு தான் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்ளை ஆன்லைன் இருக்கா, ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இன்னொரு பேஜ் கிரியேட்டேட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வழிமுறைகளும் அறிவுரைகளும் நிரந்தர பதிவு விவரங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் நம்ம நிரந்தர பதிவு விவரங்களுக்குள்ளே போகிறோம். ஏன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருச்சா இல்லையா நம்ம பார்க்க முடியும். இதில் பாருங்கள், புதிய பதிவு செஞ்சுருக்கீங்க இல்லை ஏற்கனவே பதிவு செய்தோம்னு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஓட்டியர் வாங்கியிருந்த மட்டும் தான் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்க முடியும். ஸோ இதில் உள் நுழைக ஏற்கனவே அப்ளை பண்ணதுக்கான ஆப்ஷன் இருக்குது உள் நுழைகனா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரியது. அதை கொடுத்து இந்த வேல்யூ ஆட் பண்ணி போட்டு நீங்கள் சமர்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் டேஷ்போர்டுக்கு ஜென்ரேட் ஆகும். இதுதான் உங்களுக்கான கேண்டிடேட் டேஷ்போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து போங்க. இதில் போனீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியுமே காட்டும். அதில் குரூப் ஃபோர் சர்வீஸ்ன்னு இருக்கா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற காலம் கீழே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இப்படி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு ஏட் டு பி ஜென்ரேட்டன்னு வரும். பட் எப்படியும் ஹார்ட் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 8 ஜென்ரேட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், குரூப் ஃபோருக்கு ஒரு சில தினங்களே இருக்கிறதுனால குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாதி விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் 49 ருபீஸில் எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி இந்த பாதி விலையிலேயே எல்லா மெட்டீரியலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹால் டிக்கெட்டுக்கான அப்டேட்டை எல்லாருமே வந்து ஹால் டிக்கெட் எப்போ அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இந்த மந்தோட 30ல் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மே 30ம் தேதி இல்லை 31ம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து June 9 கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 8 டேஸ் கிட்ட தான் இருக்குது, 1 வீக் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 30க்குள்ளே கட்டாயமாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாக்டாக நம்ம வந்து மே 30ம் தேதி தாராளமாக எதிர்பார்க்கலாம். அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். ப்ளஸ் அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.